வணக்கம் தமிழா. தமிழ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக பொது தமிழில் 100 வினாக்களும் 100 வினாக்கள் சரியாக செய்வதற்காக இந்த 50 நாட்கள் இலவச பயிற்சி பொது தமிழுக்கு வழங்கப்படுகிறது. இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 10வது நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தில் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இது நடந்த நாள் 2013 ஆகஸ்ட் 25 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுடைய அசல் வினாத்தில் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறது ஒவ்வொரு வீடியோவும் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை தான் பகுப்பாய்வு செய்யணும். அது தொடர்புடைய சில வினாக்கள் விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். அது ஒரு தடவை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிரும். அது தொடர்புடைய சில தகவலும் நீங்கள் படித்து கொள்ளலாம். அதை இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக படிக்க தேவையில்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் முழுமையாக படித்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உங்களால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலக நிலைகளை அறியாதிருத்தல். இந்த உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்னு என்னென்னா அறியாமை. அறியாமைக்கான அந்த உவமை என்னது? ஆப்ஷன் சி, கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அறியாமை, உலக நிலைகள் தெரியாது. அவள் கீரி மாம்பு போல வருமானம் வராது. கீரி மாம்பு என்னது? பகை. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். ஆனால் இடைப்பட்ட புழு போலனா வேதனை, சிக்கி தவிப்பது. அப்போ அறியாமை என்பது எதை குறிக்கிறது? கிணற்று தவளை போல. அதுதான் சரியான விடை. அடுத்து 2வது வினா, இலக்கண குறிப்பு அறிதல். இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்குறாங்க. பண்பு தொகைக்கு பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. பண்பு தொகை என்பது மை விகுதி மறைந்து வரும், ஆகிய ஆன ஆகிய சொல் உறுப்புகளும் மறைந்து வரும். இங்கே பாருங்க, நெடுந்தேர் என்னது? நெடுமை குற்றல் தேர் இருந்தாலும் வரும். இப்போ மை விகுதி மறைந்து பண்பு தொகை தான். ஆனால் பண்பு தொகை பொருந்தாத தான் நம்ம கேட்டிருக்காங்க. அது செங்கோல் செம்மை குற்றல் கோல், செம்மை நிறத்தால் ஆகிய கோல், கருங்குரங்கு கருமை குற்றல் குரங்கு. இது எல்லாமே பண்பு தொகை. நெடுந்தேர், செங்கோல், கருங்குரங்கு, இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா பண்பு தொகை தான். அப்போ பண்பு தொகை பொருந்தாது என்னன்னா ஆப்ஷன் பி, மலர்ச்சேவடி. ஓகேங்களா? மலர்ச்சேவடி என்பது பண்பு தொகை கிடையாது, ஊமை தொகை. மலர் போன்ற சேவடி, ஊமை உறுப்பு மறைந்து வருவது ஊமை தொகை. ஊமை முன்னாடியும் பொருள் பின்னாடியும் வருவது ஊமை தொகை. அப்படியே நம்ம திருப்பி போட்டால் அது உருவகமாக மாறிடும். மலர்ச்சேவடி என்பது ஊமை தொகை. அதுதான் பொருந்தாத சொல் பண்பு தொகைக்கு. அடுத்து பெயர் சொல்லின் வகையை கண்டுபிடி. பெயர் சொல்லின் வகையை கண்டுபிடி. கரியன், கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை என்னது? கரியன் நம்ம கருமை நிறத்தை குறிக்கும். அப்போ நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம், பண்பு இதெல்லாம் உணர்த்தக்கூடிய அந்த பெயர் அது பண்பு பெயர் தான். இப்போ சினை பெயர்னு எப்படி இருக்குன்னா, உறுப்புகளினுடைய உறுப்புகளை குறிக்கக்கூடிய பெயர் தான் சினை பெயர். தாவர உறுப்புகளாக இருக்கலாம், இல்லை விலங்குகளோட உறுப்புகளாக இருக்கலாம். ஒரு பொருளை குறிக்கக்கூடியது பொருள் பெயர், தொழிலை செய்த செயலை வினையை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர். அப்போ கரியன் என்பது என்ன பெயர் அப்படின்னா பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் தான் சரியான விடை. ஒரு நிறத்தை குறித்து வருகிறது. இப்போ நிறம், சுவை, அளவு, வடிவம்னா என்னது? பண்பு பெயர் தான். அடுத்ததாக 4வது வினா, நாம் ஆர்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லும். இந்த பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள நடலை என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நடலை அப்படின்னா என்னது? நடலை என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது? துன்பம். அப்போ துன்பத்துக்கு இணையான ஆங்கில சொல் கேட்குறாங்க. அப்போ துன்பத்துக்கு இணையான ஆங்கில சொல் பார்க்குறேன். பாருங்க, எபேக்ஷன், எபேக்ஷன் அப்படின்னா ஈர்ப்பு, அது வருமா? துன்பத்துக்கு வராது. அட்ராக்ஷன் வருமா? அடிஷன் கூடுதல் வருமா? வராது. அப்போ வித்தியாசமான ஒன்று இருக்கு, என்னது? ஆப்ஷன் பி, அப்ளிக்ஷன். அப்ளிக்ஷன் என்னது? துன்பம். அப்ளிக்ஷன் என்னது? துன்பம். அதுதான் நடலை என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொன்னது ஆப்ஷன் பி தான் சரியானது. இதெல்லாம் பாருங்கள், துன்பத்தோடு தொடர்புடைய சொற்கள் கிடையாது ஆங்கில சொற்கள். எபெக்ஷன், அட்ராக்ஷன், அடிஷன் இதெல்லாம் துன்பத்தோடு தொடர்புடைய இல்லை. ஓகேங்களா? அடுத்து பெயர் சொல்லின் வகையை கண்டுபிடி. ஆதிரையான், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஆதிரையான், சித்திரையான், கார்த்திகையான் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ சித்திரையான் கார்த்திகையானா அது சித்திரை மாதம் கார்த்திகை மாதம் சொல்கிறோம். அப்போ அதனால் வந்து ஒரு காலத்தை குறிக்கிறது, காலப்பெயர் சொல்லிடலாம். இது பாருங்க, ஆதிரையான், ஆதிரையான் அப்படிங்கிற இந்த சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா சிவபெருமானை குறிக்கக்கூடிய இந்த சொல். திருவாதிரை என்ற நாளுக்கு உரியவன் சிவன். அதான் திருவாதிரையான் அப்படிங்கிறத சுருக்கமாக ஆதிரையான் சொல்கிறோம். அப்போ திருவாதிரைங்கிறது ஒரு நாளை குறிக்கிறது, ஆதிரை என்பது நாளை குறிக்கிறது. அப்போ நாளை குறித்து அது என்ன பெயர்? காலப்பெயர் தான் சரியானது. அப்போ ஆதிரையான் அப்படின்னா யார்? சிவன். ஆதிரை, திருவாதிரை என்ற நாளுக்கு உரிய கடவுள் யாரு? சிவபெருமான். அப்போ ஆதிரையான் என்று நாளை குறிக்கிறதுனால இது காலப்பெயராக இருக்கு. அடுத்து விநாயன் 6, இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்று
ஒழுக்கமுடையார் வாய் சொல். இதில் ஊற்றுக்கோள் அப்படிங்கிற சொல்லுக்கு கீழே அடிக்கோடிட்டு இருக்காங்க. அந்த அடிக்கோடிட்டு சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எதுன்னு கேட்குறாங்க. பதம், அது சொல், பதம், மொழி, கிளவி எல்லாம் ஒன்று தான். அப்போ ஊற்றுக்கோளு, இந்த பாடல் வரிகளில் இடம்பெறக்கூடிய அந்த ஊற்றுக்கோள் என்ற சொல்லுக்கு இணையான சரியான ஆங்கில சொல் என்னென்னா ஆப்ஷன் சி, ஸ்டாப். ஸ்டாப் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு சிப்பந்தின்னு சொல்லலாம், ஊழியர்னு சொல்லலாம், பணியாளர் சொல்லணும். ஓகேல, இங்கே இதெல்லாம் பார்த்து சப்போர்ட்டிவ் கேரக்டர், அது ஆன் அசிஸ்டன்ட், சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், இது வராது. அப்போ ஸ்டாப் என்பது ஊற்றுக்கோளுக்கு சரியான ஆங்கிலம் பதம். அது தன்வினை வாக்கியம். இலக்கியா புத்தாடை அணிவித்தால், இந்த அணிவித்தால் அப்படின்னா என்னது, அது பிறவனில் அவள் அணிந்தால் என்னது தன்வினை, படித்தால் கற்றால் அவள் என்னது தன்வினையில் வரக்கூடியது. இதே மூன்றாவது வேற்றுமை உறுப்பு படுபட்டது பெறுபட்டது வந்து என்னது அது செய்யப்பாட்டு வினை, அணியால் அப்படின்னா அது ஒரு எதிர்மறை வாக்கியம். அப்போ தன்வினை வாக்கியம் என்பது என்னது ஆப்ஷன் பி, இலக்கியா புத்தாடை அணிந்தால். அடுத்து விநாயகன் எட்டு, திருவிக்க ஏற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. திருவிக்க ஏற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாடல்கள் மொத்தம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 430. அதாவது நம்ம எப்பயுமே எண்களாக தான் படிச்சிருப்போம், சில சமயங்கள் எழுத்தாகவும் கொடுத்துருவாங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர்னு திருவிக்காத பொதுமை வேட்டல், திருமால் வேட்டல், முருகன் அருள் வேட்டல், கிறிஸ்துவனுடைய அருள் வேட்டல், இந்த மாதிரி வேட்டல் வரக்கூடியது பெரும்பான்மையாக திருவிக்கா ஈட்டிருக்காது. அதில் பொதுமை வேட்டல் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது, 430 பாக்கள் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்ததாக விநாயகன் 9 தளி ஈ என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, சொல்லி செல்லப்படி. அப்படின்னா ஏன் இதை நம்ம சொல்லி செல்லப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தளி என்பது ஒரு பெயரை குறிக்கிறது. தளி என்பது தழுவுதல் என்ற ஒரு தொழில் பெயரை குறிக்கிறது. அப்போ தளி என்பது ஒரு பெயர்ச்சொல், தளி என்பது ஒரு பெயர்ச்சொல். இது எப்படி அளவெடுக்குது, இந்த நெடிலுக்கு இனமான ஈக்கு இனமான ஒரு குறியில, ஈக்கு இனமான ஒரு குறியில பெற்று வருது. அப்போ தளின்னு இருக்கும்போது தழுவுதல்ங்கிற ஒரு பெயர்ச்சொல்லாக தொழில் பெயராக இருக்கிறது. அதற்கு நம் நெடிலுக்கு இனமான குறிலை பெற்று வரும்போது அந்த பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறி அளவெடுக்குது. அப்போ தளி என்பதுனது சொல்லிசை அளவடை. தளி, அசை, இது போல் என்னது உரணசை, இதெல்லாம் என்னது சொல்லி செலப்படை. பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறி அளவெடுத்தால் அது சொல்லி செலப்படை. இதே செயலி செலப்படை அல்லது இசை நிறை அளப்படை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய வருவது, ரெண்டு அசை கொண்ட செயல்களை மட்டும்தான் செயலி செலப்படை வரும். இன்னி செலப்படைனா செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுக்கும், அதுதான் இன்னி செலப்படை. மூன்று அசை கொண்ட சீர்களில் வரும், ரெண்டு அசை கொண்ட சீரில் வந்தால் செயலிசை, மூன்று அசை கொண்ட சீரில் வந்தால் இன்னிசை. அடுத்து உலகம் என்ற தமிழ் சொல்லினுடைய வேர்ச்சொல். உலகம் என்ற தமிழ் சொல் அவருடைய வேர்ச்சொல் என்னதுன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, உளவு. இங்கே உலகுன்னு போட்டக்கூடாது, உளவு தான் சரியானது. உளவுன்னு என்னன்னா சுற்றுதல் என்று பொருள். உளவு என்பது என்னது சுற்றுதல் என்று பொருள். அப்போ உலகம் என்ற சொல்லுக்கான சரியான அடிச்சொல் வேர்ச்சொல் என்னது உளவு தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னா சரியான ஆன்சர் அவன் கவிஞன். அல்லர் வருமா வராது, அன்று வருமா, எனக்கு உயர்தினையில் ஆரம்பிக்குது வராது. அப்போ அவன் கவிஞன் அல்லன், அவன் கவிஞன் அல்லன், அதுதான் சரியான ஒரு தொடர், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி. அடுத்து விநாயகன் 12 ஞானப்பச்சிலை, ஞானப்பச்சிலை என்று போற்றப்படக்கூடிய மூலிகை எது அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, தூதுவலை. ஓகேங்களா, தூதுவலை ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்படுகிறது. யார் அழைக்கிறாரு, வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் தான் ஞானப்பச்சிலை என்ற தூதுவலையை அழைக்கிறார். அது குமரிகண்ட நோய்க்கு குமரி கூட சொல்ல கற்றாழை அது. ஓகேங்களா, கீழாநிலை என்ன செய்யும், மஞ்சக்காமலை நோய்க்கு மருந்தாக பயன்படும். அப்போ ஞானப்பச்சிலை என்று தூதுவலை அழைத்தவர் ராமலிங்க வள்ளலார். அடுத்து இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல் தான் கேட்குறாங்க. பாருங்க வினைத்தொகைக்கு பொருந்திய சொல் எதுன்னு பார்க்கணும். செந்நாய் வருமா, செம்மை கூட்டல் நாய், இது பண்பு தொகை. வெண்மதி, வெண்மை கூட்டல் மதி. கண்ணோட்டம், செந்நாய் வெண்மதிங்கிறது பண்பு தொகையில். கண்ணோட்டம் என்பது என்னன்னா தொழிற் பெயர், கண்ணோட்டம் என்பது என்னது தொழிற் பெயர். அப்போ வினைத்தொகைக்கு பொருந்திய சொல் எதுன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சூழ்கலல். சூழ்ந்த கலல், சூழ்கின்ற கலல், சூழும் கலல், காலம் கறந்த பெயரட்சமே வினைத்தொகை அப்படின்னு நல்லுள்ள சொல்லப்படுது. ஆப்ஷன் பி தான் சரி. ஏன்னா சென்னாய் என்பது என்னது பண்பு தொகை, கண்ணோட்டம், தொழிற்பை. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார். தில்லையாடி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு, தமிழ்நாட்டில். அவள் தில்லையாடி வள்ளியம்மை கொடுத்தோம், இந்தியா நாட்டில் பிறந்தான்னு போட்டக்கூடாது. தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த இடம் எதுனா தென்னாப்பிரிக்கா தான்.
இந்த வள்ளியம்மனுடைய பெற்றோர் பிறந்த இடம் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தில்லையாடி. ஓகேங்களா? அவரோட பெற்றோட பேர் என்னது? முனுசாமி மங்கலம். தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெற்றோட பேர் என்னது? முனுசாமி மங்கலம். இவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாங்க, அங்கே பிறக்கக்கூடிய பெண் குழந்தை தான் வள்ளியம்மை. அவனோட பேர், ஊர் பேரை தில்லையாடி வள்ளியம்மைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த தில்லையாடி வள்ளியம்மை எப்போ பிறக்கிறாங்கன்னா 1898 பிறக்கிறாங்க. 1914 இறந்துட்டாங்க. இவங்க பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒன்றே ஒரே தேதி தான். பிப்ரவரி 22 பிறந்த தேதி இறந்தது ஒரே தேதி தான். ஆண்டு மட்டும் வேறு. 1898 1914 மொத்தம் எத்தனை வயது அவங்க வாழ்றாங்கன்னா 16 வயது தான் இருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் இவங்களும் மகாத்மா காந்தியோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, இன்ன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக. அப்போ 16 வயது வரைக்கும் தான் இவர் உயிரே வாழ்கிறாங்க. ஓகேங்களா? இதை இவரை பற்றி மகாத்மா காந்தியோட இந்தியன் ஒப்பீனியன் அப்படி இதில் எழுதியிருப்பார். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு இந்தியன் ஒப்பீனியன் இதில் சவுத் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியினுடைய அந்த ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியன் இதில் அவர் எழுதியிருக்காரு. அப்போ தில்லையாடி வள்ளியம்மை அவரோட பெற்றோர் யார்? முனுசாமி மங்கலம். தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த இடம் தென்னாப்பிரிக்கா. வாழ்ந்த காலம் 1898 1914 16 வயது வரையும் தான் அவர் வாழ்கிறாரு. இறந்த நாளும் பிறந்த நாளும் ஒன்று தான், பிப்ரவரி 22. அடுத்ததாக, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது? திருக்கோவையார். ஓகேங்களா? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. ஏன்னா ஏற்கனவே இப்போ மாணிக்க வாசகர் திரு வெம்பாவையும் பாடியிருப்பார். அப்போ திருக்கோவையார் யார் தான்? திருவாசகம், திருக்கோவையார் இதெல்லாம் யார்? ஆசிரியர் மாணிக்க வாசகர். இதே இந்த அசதி கோவையார் ஆசிரியர்னா ஔவையார். அசதி கோவை என்ற நூலுக்கு ஆசிரியர் ஔவையார். ஆசார கோவை தெரியும், பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஒழுக்கத்தை அடுக்கி கூறக்கூடிய நூல் ஆசார கோவை. ஓகேங்களா? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவை. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து, பரணி இலக்கியத்துக்குரிய பாவகை. இந்த பரணி இலக்கியத்துக்குரிய பாவகை என்னன்னா கலித்தாலிசை. என்னது? கலித்தாலிசரி. ஓகேங்களா? இப்போ களி வெண்பா இருக்கு, அதாவது தூது இதெல்லாம் பாடப்படும், வெண்டலை விரவிய வெண்பாவால் களி வெண்பாவால் பாடப்படுகிறது. அப்போ பரணி இலக்கியத்துக்குரிய பாவகை என்னது? கலித்தாலிசை தான் சரியான விடை. அடுத்து, களவழி 40 15 கிழக்கண நூல்களில் புறப்பொருள் சம்பந்தமான ஒரே நூல் எது? களவழி 40. சோழ மன்னன் கோச்செங்கனனுக்கும் சேர மன்னன் கணக்கால் இருமுறைக்கும் நடைபெற்ற போர் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. பொய்யார் அப்படிங்கிறது தான் இந்த களவழி 40 நூலை ஏற்ற பாடலை பாடுறாரு. அடுத்து, முதுமொழி காஞ்சி நிலையாமை பற்றி சொல்லக்கூடியது. முதுமொழி காஞ்சி நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடியது. ஏலாதி 6 வகை மருந்து பொருட்களால் ஆனது. ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பல் என்று சொல்ல 6 வகை மருந்து பொருள் ஆனது ஏலாதி. ஆசிரியர் கனிமேதாவின். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து, பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றார். இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பிறவினை வருமா? வராது. கலவையா? இல்லை. செய்யப்பாட்டு வினைன்னு எப்படி இருக்கும்? மூன்றாம் வேற்றுமை இருக்கும். படு, பட்டது, பெருபெட்டதில் முடியக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? தன்வினை தான் சரியான விடை. ஓகேங்களா? அப்போ பொற்கொடி அல்லது பொற்றொடி ஆயக்கலை 64 கற்றார் என்பது தன்வினை தான். அடுத்து, பொருந்தாத தொடரை கண்டுபிடி. ஒருத்தார் அப்படின்னா தந்தித்தார். அப்போ என்ன சொல்கிறாங்க? பொருத்தார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? எதிர்ச்சொல்ல சொல்கிறாங்க. இது ஒரு இணை வச்சுக்கிறோம். எதிர்ச்சொல் கரை அடிப்படையில் பார்க்கும்போது அறிவுடையார்னா அறிவிழார், எதிர்ச்சொல் அடிப்படையில் இதுவும் சரியாக இருக்கு. வையார்னா வையார் அப்படின்னா வைப்பர், இதுவும் எதிர்ச்சொல் சரியாக இருக்கு. அப்போ பொருந்தாது என்னன்னா ஆப்ஷன் பி தான். இந்த எதிர்ச்சொல் அடிப்படையில் சரியாக இல்லை. எப்படின்னா அஞ்சாமை, அஞ்சாமை என்பது எதுலையுமே அஞ்சறது இல்லை, பயப்படுறது இல்லை. இங்கே என்ன கொடுக்குறாங்க? துஞ்சாமைன்னு கொடுக்குறாங்க. துஞ்சாமை என்னது? உறக்கம் கொள்ளாமை, துயிலாமை. அப்போ இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு பொருந்துறதும் இல்லை, எதிர்ச்சொல்லாகவும் இல்லை. ஆப்ஷன் பி தான் பொருந்தாத தொடர். அடுத்து, காமராஜரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? காமராஜரின் பிறந்த நாள் இன்னைக்கு சரியான ஆன்சர் ஜூலை 15. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். இதே தேசிய கல்வி நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 11. தேசிய கல்வி நாள் என்னைக்கு? நவம்பர் 11. இந்த நாள் யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரான அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரான அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்த நாள் தான் நவம்பர் 11. அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 11 என்பது தேசிய கல்வி நாளாக 2008 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அப்போ தேசிய கல்வி தினமணிக்கு நவம்பர் 11. ஓகே. அடுத்து, நன்மை. நன்மை என்பது என்ன பெயர்? நன்மை என்பது ஒரு பண்பு பெயர். நன்மை என்பது என்னது? ஒரு பண்பு பெயர். ஓகேங்களா? அடுத்து,
நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல், நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என்று காப்பியம் படைத்தேன் என்று கூறியவர் யாரு? ஆசிரியர் இளங்கோவடிகள் தான். சரி, ஓகே. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல், உரை இடையற்ற பாட்டுடை செயல் அழைக்கப்படுகிற நூல் சிலப்பதிகாரம், உரை பாட்டு மடை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இளங்கோவடிகள் தான் இப்படி சொல்றாரு. அடுத்து வினாவிற்குரிய விடை, தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்னா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் சொல்றாரு, தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர். ஓகே. அடுத்து நிகண்டுகளில் மிக பழமையானது, நிகண்டுகளில் மிக பழமையானது என்ன பார்த்தீங்கன்னா, சேந்தன் திவாகரம். நிகண்டுகள் மிக பழமையானன்னா சேந்தன் திவாகரம். ஆசிரியர் யாரு? திவாகரர். இதே நிகண்டுகளில் மிக சிறந்தது எதுங்கன்னா சூடாமணி நிகண்டு. ஆசிரியர் மண்டல புருடர். ஆசிரியர் மண்டல புருடர். ஓகேங்களா, இப்போ நிகண்டுகளை ரொம்ப பழமையானது, மிக பழமையானது கேட்டாங்கன்னா சேந்தன் திவாகரம், ஆசிரியர் திவாகரர். சிறந்தது எது கேட்டானா சூடாமணி நிகண்டு, ஆசிரியர் மண்டல புருடர். மண்டல புருடர் நிகண்டுங்கிற வார்த்தையை முதன் முதல் அறிமுகப்படுத்துறது. அகராதி அப்படிங்கிற சொல்ல முதன் முதல் அறிமுகப்படுத்துறது யாருன்னா ரேவண சித்தர். அகராதி என்ற சொல்லை முதன் முதல் அறிமுகப்படுத்த ரேவண சித்தர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, அகராதி நிகண்டு எழுதிய ஒரு ரேவண சித்தர் தான். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஓ அப்படின்னா நீர் தாங்கும் பலகை. ஓனது நீர் தாங்கும் பலகை. மா என்பது திருமகளை குறிக்கக்கூடிய சொல். கா என்பது எதை குறிக்கிறது? கா என்பது சோலையை குறிக்கிறது. தீ என்பது கோபத்தை குறிக்கிறது. அப்ப என்னது, இங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்ச கூட போதும். ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு ஆப்ஷன் டி. அது மட்டும் தெரிஞ்ச கூட போயிடும். ஓகேங்களா, இந்த தீ தெரிஞ்சா கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம், என்னது கோபம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை. இந்த தொடர்ல பானிரண்டு பாணர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த பானிரண்டு என்ற தொல்லக்குரிய நூல்கள், பானிரண்டு என்பது சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை. பானிரண்டு சிறுபானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை. இதில் பானாறு அப்படிங்கிற என்னது, அது பெருமானாற்றுப்படை தான். பானாறு பெருமானாற்றுப்படை. முருகு என்பது எதை குறிக்கிறது? திருமுருகாற்றுப்படை. பொருநாறு அப்படிங்கிறது பொருளாற்றுப்படை. முல்லை என்பது முல்லைப்பாட்டை குறிக்கிறது. இதெல்லாம் பத்து பல்லக்கூடிய நூல்கள். அடுத்து அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர், முதன் முதல் அறிமுகப்படுத்தியவர் ரேவணச்சித்தர். முதன் முதல கையாண்டவர் யாருன்னா திருமூலர் தான். அகராதி என்னும் சொல்லி முதன் முதலாக கையாண்டவர் திருமூலர். தமிழில் காணும் முதல் சித்தர், ஆதி சித்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? திருமூலர். புகழ்பெற்ற நூல் திருமந்திரம். அடுத்து பொறுத்துக, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம். ஆப்ஷன் ஏழில் தான் இருக்கு. ஃபேங்கில் அப்படின்னு நாகரிகம், ஃபேண்டைல் வீட்டுப்புறா, ஃபேஷில் இணக்கம் உள்ள. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து உரிய விடையை கண்டுபிடி. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜி யுப்போப் அதை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? அதாவது திருக்குறளை ஜி யுப்போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எது? 1886. திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி யுப்போப் தான், 1900. திருவாசகத்தை ஜி இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1900. ஓகேங்களா. அடுத்து வருக, வாழ்த்தல் வேண்டல் விதித்தல் இது போல் அந்த வியங்குள் வாக்கிய சொல். வருக என்பது என்னது? வினைமுற்றுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஈய ஈய இதில் முடியக்கூடிய அந்த விகுதி வந்து வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா. அடுத்து பொருந்தாத தொடரை கண்டுபிடி. கலம்பகத்து எத்தனை உறுப்புகள் இருக்கு? 18 உறுப்புகள். கலம் 12, பகம் 6, மொத்தம் 18 உறுப்புகள். சிற்றிலக்கியங்கள் 96, சிற்றிலக்கியங்கள் 96. பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை உடையது. பரணி 100 தாளிசைகள் கிடையாதா? எத்தனை பரணி என்பது? 599 தாளிசைகள். கலிங்கத்து பரணி அதான் சொல்லணும். பரணி 599 தாளிசைகளை உடையது. ஓகேங்களா. இப்போ மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கு. கலம்பகம் 18 உறுப்புகள், சிற்றிலக்கியம் 96, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள், பரணி என்பது பொருந்தாத தொடராகும். ஓகே. அடுத்து பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை என்ன கேட்கிறாங்க? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாரு? தமிழ் தென்றல் திருவிக்கா. தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் சொன்னவர் யார்? திருவிக்கா தான். வெயிலுக்கு ஒதுங்கும் வெளிச்சம் அளிக்காதே, கண்மூடி வழக்கமெல்லாம் அன்மூடி போக, இதெல்லாம் சொன்னது யாரு? ராமலிங்க அடிகளார் தான். அடுத்து பெண்களே சமூகத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். பெண்களே இந்த சமூகத்தினுடைய கண்கள் என்று கருதியவர் யாரு? பெரியார். அடுத்ததாக சமத்துவத்துடைய மறுபெயரே மனிதநேயம் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்.
ஓகேங்களா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் திருவிக்கா. வெயிலுக்கு ஒதுங்க விருட்சம் அளிக்காத ராமலிங்க அடிகளார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என்று சொன்னவர் பெரியார். சமத்துவத்தின் மறுபெயரை மனிதநேயம் என்று சொன்னவர் அம்பேத்கர். ஒவ்வொன்றும் வேற. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து பின்வரும் சொற்களுள் குற்றிய லுகரம் அல்லாத சொல், குற்றிய லுகரம் அல்லாத சொல் எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்பு என்னது, இது இடைத்தொடர் குற்றிய லுகரம். வரகு உயிர் தொடர் குற்றிய லுகரம். அடுத்து மாசு, இது இரண்டு எழுத்துக்களை மட்டும் நெடில் தொடர் குற்றிய லுகரம். அப்ப என்னது, குற்றிய லுகரம் அல்லாதது மடு. இது குற்றிய லுகரத்தில் வந்த மடு என்பது முற்றிய லுகரத்தில் வரக்கூடியது. அடுத்து சித்துக்கள் எண்ணிக்கை எத்தனை, சித்துக்கள் எத்தனை வகைப்படும் அல்லது சித்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா விடை எவ்வளவு, எட்டு. சித்துக்கள் எத்தனை வகைப்படும், எட்டு. அட்டமா சித்திகள் அப்படின்னா சொல்லுவோம். என்னென்ன சித்துக்கள் இருக்கு அப்படின்னா, அனிமா, மயிமா, லகுமா அதாவது இலகுமா, கரிமா. மொத்தம் எட்டு வகையான சித்துக்கள் இருக்கு. அனிமா, மகிமா, இலகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிராகாமியம், பிராகாமியம், ஈசத்துவம், ஈசத்துவம், ஈசத்துவம். மொத்தம் எட்டு வகையான சித்து. அனிமா அப்படின்னா அது அணுவை போல சிறிதாகுவது, மகிமா என்பது மலையைப் போல பெரிதாகுவது, இலகுமா என்பது காற்றை போல லேசாகுவது, இலகுமா கரிமா பொன் போல பழுவாவது, கரிமா. பிராப்தி அப்படின்னா என்னன்னா எல்லாவற்றையும் ஆள்வது, பிராப்தி. வசித்துவம் எல்லாவற்றையும் வசப்படுத்துவது, தன் வசப்படுத்துவது வசித்துவம். பிராகாமியம் என்பது கூடுவிட்டு கூடுபாய்தல், பிராகாமியம் ஈசத்துவம், தன் விரும்பியவாறு செய்வது ஈசத்துவம். ஓகே, இந்த தலை இது சம்பந்தமாக கூட இணைகள் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து அடிவரையறை கொடுத்துருக்காங்க நூலர். 3-6 அடிவரையறை, 4-8, 9-12, 13-13, 8 தொகை நூலருடைய அடிவரையறை எந்த நூல்னு கேட்குறாங்க. அப்போ 3-6 அடிவரை எந்த நூல், அதை மட்டும் கண்டுபிடிச்சே போதும், ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போ என்ன அது, 3-6 ஐங்குறு நூல் பாடலுடைய அடிவரையறை 3-6, குறுந்தொகை பாடல் அடிவரையறை 4-8, நற்றினை பாடலுடைய அடிவரையறை 9-12, அகலான ஒரு 13-31, 18-10, 8-57, பரிபாடல் 25-400. அப்போ ஐங்குறு நூறு என்னது, 3-6 ஐங்குறு நூறு, 3-6 குறுந்தொகை, 4-8. இந்த குறுந்தொகை பாட அடிவரையில் தனியாக கூட கேட்டிருக்காங்க. நற்றினை என்பது நான் 9-12, 9 நான் 9 9-12 மைண்டில் செட் பண்ணிக்கிறேன். அகனானது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, 13-31. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து தன்வினையை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், கற்கவில்லை என்ன வரும், தன்வினையா எதிர்மறை, கற்பித்தார் பிறவினை, கற்றாரா அது வீணா. அப்போ அப்புதியடிகள் நான்மறை கற்றார், இதுதான் என்னது தன்வினை. அடுத்து பட்டியல் 1, பட்டியல் 2. பேதையார் நப்பு எப்படி இருக்கும், பேதையார் நப்பு தேய்விரை போன்றது, பேதையார் நப்பு தேய்விரை போன்றது. அதே போல பண்புடையார் தொடர்பு எப்படி இருக்கும், பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல் நயம் போன்றது. பேதையார் நப்பு எப்படி இருக்குது, தேய்விரை போன்றது, பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அறிவுடையார் நப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்விரை போன்றது. அப்போ பேதையார் தேய்விரை, அறிவுடையார் வளர்விரை, பண்புடையாளர் நவில்தோறும் நூல் நயம். இடுக்கன் களையும் நப்பு உடுக்கை இழந்தவன் கை போன்றது. ஓகேங்களா. அப்போ என்னது, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அந்த பாடல் இருக்கக்கூடிய அந்த அடிவரை இருக்கக்கூடிய சீர்கள், இந்த பக்கம் ரெண்டு சீர்கள், அந்த பக்கம் ரெண்டு சீரும் வச்சுருக்காங்க. பாடலை நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வினாக்களுக்கு ஈஸியாக விடை அளிக்கலாம். அடுத்ததாக சரியான விடை, ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயனின் அருளும் செய்ய தூய நல்ல அரணும் என்றிங்கினையென தொடர்ந்து காப், இவ்வரியில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எதுவும் பார்த்தீங்கன்னா சரியான விடை கற்பும் அருளும், கற்பும் அருளும் தான் சரியான விடை. ஓகே. அடுத்து வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யாருன்னா, வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் சூசையப்பன். வளன் என்ற சொல்லால் குறி சூசையப்பன், சூசை மாமுனிவன், சூசையப்பரை இயேசு கிறிஸ்துவ வளர்ப்பு தந்தையான சூசையப்பரை பாட்டுடையதெல்லாம் கொண்டு ஏற்றப்பட்டது தேம்பாவன். ஓகேங்களா. அடுத்ததாக கடலை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள், இங்கே 3 வகையான சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தெருவிலும் 3 கத்தாருங்க, ஏதாவது ஆளின்னு பார்த்தோன்னே கடலும் பார்த்து ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணி போயிடக்கூடாது. இங்கே பார்க்கணும் அம்பி, அது கடலை குறிக்காது. அதே போல் பரிசில் குறிக்காது. அதே போல் புனை குறிக்காது. அப்போ 3 கட்டாக இருக்கணும், 2 கட்டாக இருக்கு, ஒன்று தவறாக இருக்கு. அப்போ நம்ம ஆப்ஷன் மாறிடும். அப்போ 3 கட்டாக தெரியும்னா ஆப்ஷன் சி தான், ஆளி ஆர்கலி பவ்வம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எதுங்க கேட்குறாங்க. கதி அந்த இதிலே நமக்கு விடை இருக்குது. கா என்பது கம்பராமாயணம், தி என்பது திருக்குறளை குறிக்கிறது,
இங்க சாட்டா கொடுத்துட்டோம் ராமாயணம் குரல். அப்ப என்னது கம்பராமன் திருக்குறள் அப்படின்னு தான் கொடுக்கணும். அவன் ராமாயணம் குரல் வச்சுட்டான். அப்ப நான் அதுதான் விடை. அதுக்கு இப்படி கொடுக்கலாம், சிலம்பும் மேலும் செலக்ட் பண்ணிடக்கூடாது. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படக்கூடியது கம்பராமாயணம் திருக்குறள் தான், இல்ல ராமாயணம் திருக்குறள் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, இந்த ரெண்டு நூலும் தான் தமிழ் கதி சொன்னது யாருன்னா, திருமணஞ்செல்வ கேசவராயர். திருமணஞ்செல்வ கேசவராய முதலியார், திருமணஞ்செல்வ கேசவராய முதலியார் தான் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு நூல் தமிழ் கதி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கண்வனப்பு கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. அப்படின்னா அது கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு கீழே இருக்கு, செல்லாமைங்க இருக்கா, அவ்வளவுதான் விடை வந்தது. அப்ப என்னது என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், என் வனப்பு இத்துணையாம் என்று நேருக்கு நேரம் பொருந்திருக்கு. பண்வனப்பு கேட்டார் நன்னன்றல், அது ஒரு பாடல் தான் ஓகேங்களா, கண்வனப்பு கண்ணோட்டம் சிறுபஞ்சமூலத்தினுடைய இந்த பாடல் வரிகள் தான் இப்படி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் எந்த நூலில் இருக்கு, சிறுபஞ்சமூலம், காரியாசன் இயற்றிய சிறுபஞ்சமூலம், ஐந்து மூலிகையினுடைய வேர்கள் அடங்கிய. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமல் என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னன்றல் சிறுபஞ்சமூலத்து பாடல் வரிகளையே சீர்களை தனித்தனியாக கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த பாடல் வரிசை அவங்களுக்கு ஆர்டராக தெரிஞ்சது அப்படின்னா ஈஸி தான். அடுத்து ஆற்றுப்படுத்துதல் என்பது பொருள் என்னது, ஆற்றுப்படுத்துதல் என்பது வழிகாட்டுதல். அப்போ ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றுப்படுத்துதல் தான் கேட்குறாங்க, அது வழிகாட்டுதல். பரிசில் பெற்ற புலவர்கள் பிற புலவர்களை பரிசில் பெற வைப்பதற்காக வழிகாட்டுதல், அதுதான் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஐஞ்சிறுகு ஆப்பியம், ஐஞ்சிறுகு ஆப்பி இவற்றை பொருந்தாத நூல், ஐஞ்சிறுகு ஆப்பியங்கள் ஐந்து சிறுகு ஆப்பியங்கள், ஐந்து நூல்கள் இருக்குது, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி சூளாமணி நீலகேசி சூளாமணி நீலகேசி, இதான் ஐஞ்சிறுகு காப்பியம். ஐஞ்சிறுகு காப்பியம் அனைத்துமே சமண சமயம் சார்புடையது. அப்போ பொருந்ததுனா ராவண காவியம், ராவண காவியம் ஐஞ்சிறுகு காப்பியங்களுக்குள்ளே இல்லை. ராவண காவியம் யாருடைய படைப்பு, புலவர் குழந்தையுடைய படைப்பு ஓகேங்களா. அப்போ ஐஞ்சிறுகு காப்பியம் எதாவது சூளாமணி நீலகேசி உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம். அடுத்ததாக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு, புல் என்ற சொல்லுக்கான பொருள் அன்னம், குளவு விளங்கும், குளவுன்னு என்னது விளங்கும். அடுத்து மேலின் என்னது, மேலி என்று சொல்லுக்கு பொருள் கலப்பை, ஒல்லை அப்படின்னா விரைவு, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி, ஃபஸ்ட் பொருந்துறது பார்க்கலாம். மிஸ் ஷேப் அப்படின்னா என்னன்னா, மிஸ் ஷேப் அப்படின்னா விபத்து, சரியாக தான் இருக்கு. மிஸ்ஸரேபிள் அப்படின்னா துக்ககரமான, இது ஒரு சரியான இணை தான். அடுத்து மிஸ்டீட் அப்படின்னா கெட்ட செயல், இதுவும் சரியாது. அப்போ ஆப்ஷன் ஏபிடி சரியாக தான் இணையான சரியான இணையாக தான் இருக்கு. இங்கே பாருங்கள் மிஸ்லே, இந்த மிஸ்லே தவறான சொல் கொடுத்துருக்காங்க, தவறான சொல் கிடையாது, தவறான வழி. மிஸ்லேன்னு என்னது, தவறான வழின்னு வரணும், இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் பொருந்தாத இணை ஓகே. அடுத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் பெயர் சொல்லிருங்க, வாழ்த்துவோம் அப்படின்னு என்னது வாழ்த்து, வாழ்த்துவோம் என்ற சொல்லின் பெயர் சொல்லினது வாழ்த்து, அதுதான் சரியானது. அடுத்து பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க, கலை கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம், இங்கிட்டு நகர லகரம், கரும்பு அழகு, மூங்கில் காந்தி, களி அகற்று, முற்றிலும் இரண்டினும் பொருந்தாத சொல் எது பார்த்தீங்க, சரியானது ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. ஓகே அடுத்ததாக சரியான பொருளை கண்டுபிடி, இந்து, இந்து என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா, இந்து அப்படின்னா நிலவு, மதியம் அப்படின்னாலும் நிலவு தான், திங்கள் அப்படின்னாலும் நிலவு தான் ஓகேங்களா. அடுத்ததாக தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் யாருன்னா மூவா, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து யார் சொல்றா, மூவா தான். அடுத்து உரிய மரபு சொல்லை கண்டுபிடி, மயில், மயிலுடைய அந்த ஒலி எப்படி இருக்கும், மயில் அகவும், குயில் கூவும், காகம் கரையும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், கூகை குளரும், சிங்கம் முழங்கும், புலி உரும்பும். இந்த இதெல்லாம் அந்த ஊரி மரபு சொல்ல தெளிவாக படிச்சுக்கணும், ஈஸியாக கேட்பேன். மயில் அகவும், குயில் கூவும் ஓகேங்களா. அடுத்து வந்தான் என வினைமுற்று டேஸ் என வினையாளின் பெயராய் வரும், வந்தான் வினைமுற்று வினையாளி, வந்தவன் வந்தவள் வந்தவர், அது வினையாளின் பெயர். வினையை செய்தவரை குறிய வந்து மூன்று காலங்களிலும் வரக்கூடியது, தன்மை முனை படைக்க மூன்று இடங்களிலும் வரக்கூடியது. அடுத்து ஆசிரியப்போட ஈட்டுச்சின் எதில் முடிவது சிறப்பு, ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவுடைய அந்த ஈட்டுச்சியினுடைய அந்த இறுதி எழுத்து ஏகாரத்தில் முடிவது, ஏகாரம் என்பது இந்த ஏ என்பது உயிரது டைரக்டாக அங்கே இருக்காது. எடுத்துக்காட்டாக செய்வது வே, இந்த வே இருக்கும், உயிர்மை எழுத்தா கூட இருக்கும் ஓகேங்களா.
இப்போ ஆசிரியப்படுகிட்டு சீர் ஏகாரத்தில் முடியும். ஆசிரியப்படனா இறுதி எழுத்து, இறுதி சீரை பார்த்தா கண்டுபிடிச்சோம், இது ஆசிரியப்பாடு கண்டுபிடிச்சிடணும். இப்போ ஆசிரியப்படுகிட்டு சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அடுத்ததாக, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை இருக்குது. இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்க துணை நயங்கள் பாருங்க, எதுக இருக்கான்னு பார்க்கலாம். இல் இல் இருக்கு, மோனை தீ தே தே இருக்கு, வேறு இயைபு இருக்கா. இயைபு என்பது ஒரே மாதிரி வரக்கூடியது. தெல் அமுதாய் தெல் அமுதின் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன இல்லை, எய்பில் இப்போ எதுகை மூனை மட்டும்தான் இங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தா 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 தீ தி அந்த தா வர்க்க முறை கொடுத்துருக்காங்க. தா தா தீ தி தூ தூ தே தே தை தோ தூ ஓ. அப்போ என்னது, ஆப்ஷன் சி தான் சரியானது. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பி ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக பார்க்கணும், இடையில ஒன்று மாதிரி தான் ஆன்சர் வராது. ஓகே, அடுத்து புலவர் நூல், உமர் புலவர் இயற்றிய நூல் எதுனா, சிராபுராணம் இயற்றிய உமர் புலவர் இயற்றிய நூல் என்னென்னா முதுமொழி மாலை. அப்போ இங்கே இருக்குது, ஏவலி இருக்குது, வீடு. கம்பர் இயற்றிய நூல் என்னது, சிலை எழுவது. அப்போ ஆப்ஷன் பி தான் விடை. திருத்தக்க தேவையற்ற நூல் நரிவிருத்தம், வீரமாமொழியற்ற தொன்னூல் விளக்கம். ஓகேங்களா, உமர் புலவர் முதுமொழி மாலை, இதே முகுந்த மாலை அப்படின்னா யாரு, அது குலசேகர ஆழ்வார். முதுமொழி மாலை உமர் புலவர் தான். கம்பர் சிலை எழுபது, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, அதெல்லாம் கம்பருடைய படைப்புகள். சிவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்கத்தருடைய மற்றொரு படைப்பு நரிவிருத்தம், வீரமாமணிவர் தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் பி. அடுத்து உருமிட துதுவா உவர் நிலம், உருமிட துதுவா உவர் நிலம் என்ற படி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு தான் சரியான படி. அடுத்து திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார் எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேசபக்தன், ஆசிரியராக பணிய நவசக்தி அப்படி இதிலையும் நடத்துறாரு. ஓகேங்களா, இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அப்படின்னா இந்தியா சுதேசமத்திலாம் துணை ஆசிரியர் பாரதி, இந்தியா இதில் நடத்தியவர் பாரதி, அதில் ஆசிரியர் இந்தியா ஆசிரியர் சுதேசமத்தில் துணை ஆசிரியர். தென்றல் என்ற இதழ் யாருடையது, தென்றல் கண்ணதாசன். தென்றல், முல்லை, சண்டமாரதம், திருமகள், இது போன்ற இதழ்கள் கண்ணதாசனுடைய இதழ்கள். ஓகே, அடுத்து பொறு என்னும் மேற்சொலின் வினையாளனை பெயர், பொறு என்னும் மேற்சொலி வினையாளன் பெயரை தேர்ந்தது. பொறுத்தான் வினைமுற்று, பொறுத்து வினையச்சு விகுதி, பொறுத்தல் தொழில் பெயர். அது பொறுத்தவர், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வினையாளனை பெயர் தான் கேட்குறாங்க, பொறுத்தவர் தான் சரியான விடை. அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யாரு, ஆப்ஷன் பி தாய்மானவர். அன்பருக்கு பணி செய்வது உண்மை தொண்டு என கூறியவர் தாய்மானவர். அடுத்து மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும், இது முதலடியாக கொடுத்துருக்கணும், ஒரு ஏடியாக கொடுத்துருக்காங்க. மனோபாவம் ஆணை போல் விரிவடைந்து, இந்த பாடல் ஒரு விடைகளில் பொருந்தாததை சுற்றுக, பொருந்தாதது தவறானது எதுவும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே அடிமோனை இருக்கான்னு பாருங்கள், மனித மனோ மா இருக்கு, அடி எதுவே இருக்கான்னு பாருங்கள், நீ நோ அடி எதுகை என்பது ஒரே மாதிரியாக ஒரே எழுத்து தமிழ் அளவுக்கு ஒன்றி வருவது, மாத்திரையில் கூட ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து அடி ஏய்பு இருக்கான்னு பாருங்க, மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு மனோபாவம் ஆணை போல், அன்பு நெறி காண்பது, இயைபு என்பது ஒரே மாதிரி இருக்கணும். சீர்மோனை இங்க பாத்தீங்கன்னா அடிமோனை இருக்கு, அடி எதுகை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடியதா இருக்கணும். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தெளிவுகள் தெளிவில்லாத மாதிரி தான் இருக்கு. அடி எதுகை, அடி இயைபு பார்க்கணும், மனிதர் எல்லாம் மனோபாவம். அப்ப அடிகள் தெளிவான வரைமுறை கொடுக்கல. அதே போல் பார்த்தீங்கன்னா சீர்மோனை, இப்போ ஒரே அடியாக பார்க்கும்போது சீர்மோனை இருக்கும்போது, ஒரே பாடலாக கொடுத்துருந்தாலும் சீர்மோனை இருக்கும், இப்போ அடிகளாக பார்க்கும்போது இருக்காது. ஓகேங்களா, அப்போ பொதுவாக இது ஒரு லைன், பொதுவான ஒரு லைனாக இருந்து பொருந்துறது மட்டும் கிடந்த ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம், பொருந்ததுனால இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ மனிதரெல்லாம் அன்புநெறி காண்பதற்கும் மனப்பா வானை போல் விரிவடைந்து அப்படிங்கிற வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அடிமோனை இருக்குது. ஓகேங்களா, அடி எதுகை, இவன் நம்ம அடி எதுகை கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் நகரம் நகரம். ஓகேங்களா, அடுத்து
அடி இயைபு இருக்காங்கட்டா இல்லை. ஓகேங்களா, அடி இயைபு வேணா ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இப்போ சீர்மோனை கூட மோனை முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, சீர்களில் மோனை இருக்குது. எடுத்துக்கிட்டே இதை கூட சொல்லுவாங்க வா வி இப்படி கூட சொல்லுவாங்க. அடி இயைபு மட்டும் என்னது இல்லை. அப்போ அதுதான் விடை. ஓகே, அடுத்து வினாவிற்குரிய விடை. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக்கழகம், இந்த சித்தார்த்தா கல்விக்கழகம், மக்கள் கல்விக்கழகம் தோற்றி வைத்தார் அம்பேத்கர் எந்த ஆண்டு தோற்றி வைத்தார்? 1946 தோற்றி வைத்த ஆண்டு 1946 மக்கள் கல்விக்கழகம், சித்தார்த்த உயர்கல்விக்கழகம், கல்விக்கழகம் தோற்றி வைத்தவர் அம்பேத்கர் 1946. அடுத்து கலையுரைத்த கற்பனையை நிலை என்ன கொண்டாடும், கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யாருன்னா ராமலிங்க வள்ளலார் தான். கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என பாடியவர் ராமலிங்க வள்ளலார். அடுத்து பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் ஒன்று எது இல்லாமல் என்று பெரியார் சொல்றாரு, சொத்துரிமை இல்லாததான் பெண் அடிமையானதற்கு காரணம், உரிய காரணங்கள் ஒன்று அப்படி கூறியவர் பெரியார். அடுத்து திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை. ஓகேங்களா, கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையிலான அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு என்ன பேரு? ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை. அடுத்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ளது பெரிய புராணம். உலகெல்லாம் என்று தில்லை அம்பல நடராஜன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். அப்போ உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் தொடங்குற பாடுறது என்னது? பெரிய புராணம். 72 சிவனடியை பற்றி பாடக்கூடிய நூல், 9 தொகையடியார்கள், 63 தனியடிகள், மொத்தம் 72 சிவனடியை பற்றி பாடக்கூடிய நூல் பெரிய புராணம். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யும் பாருங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்ம இரண்டாவது எழுத்து தான் பார்க்கணும். அடுத்து என்ன பார்த்து என்ன வரும்? எட்டு எட்டு நா இத்து அப்படி தான் பார்க்கணும். அப்போ லாஸ்டாக இல்லை எட்டு இன்னு இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ என்னது? வீடு வீண் வீதி வீழ்ச்சி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து எடு என்னும் பெயர் சொல்லின் வினையச்சம், வினையச்சம் எப்படி இருக்கும்? இது எழுத்து உ அல்லது இ இருக்கும். அப்போ என்னது? ஆப்ஷன் சி எடுத்து. பெயரச்சம் கேட்டால் நம்ம எடுத்த அப்படி வச்சிடலாம். தொழில் பெயர் கேட்டதுனா எடுத்தல் வச்சிடலாம். நமக்கு வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க, அப்போ எடுத்து. வினை முட்டு கேட்டால் எடுத்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஞால் என்பதற்கு டேஸ் என்று பொருள். ஞால் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள். உழவு அப்படின்னா சுற்றுதல். ஞால் என்பதற்கு தொங்குதல். ஞாலம் என்ற சொல்லினுடைய பெயர் சொல்லுதான் ஞால். ஞால் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள். அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என்று பாடியவர் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதே போல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யாரு? யாரு? பாரதியார். தேசம் முடித்திய நூலாடை என்று திருக்குறளை கூறியவர் யாரு? தாராபாரதி. அடுத்ததாக விடைக்கேற்ற வினா. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் அப்படிங்கிற விடைக்கு ஏற்ற வினா என்னன்னா எதனால் ஐவரானோம். அதாவது ராமனோடைய பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ராமன் பரதன் இலக்குவன் சத்ருகனன். ராமன் பரதன் இலக்குவன் சத்ருகனன். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள். அந்த ஐவராவது யார் வரா? குகன் வராது. குகனை சேர்த்து தான் ஐவர் அப்படி யார் சொல்றார்? ராமனே சொல்றார். அடுத்து யார் வரா? சுக்ரீவன். அடுத்து வீடணன். வீடன் விபீஷணன் என்று சொல்ற வீடனை சேர்த்து ஏழு பேர். அது ஏழு சொன்னது யாரு? அதுவும் ராமன் தான். அன்புள்ள இனினாம் ஓர் ஐவர்கள் உலரானம் என்று கூறியவர் ராமன் தான். அதாவது ராமனோடு பிறந்த சகோதரர்கள் அவரை சேர்த்து நாலு பேர். ஐந்தாவது யாரு? குகன். ஆறு சுக்ரீவன். ஏழு வீடணன் என்று சொல்லக்கூடிய விபீஷணன். ஏழாவது ஆளர் விபீஷணன். ஏழு பேர் சொல்வது யாருன்னா ராமன் தான். அடுத்து தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? எகர ஓகர வரிசைகள் கேட்பாங்க அல்லது புள்ளிகளை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா, தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? வீரமாமுனிவர் தான். சரி, அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து சீர்திருத்தம் பெரியார் கூட கொண்டு வருவார். அடுத்து இம் என்னும் முன்னே 700 800 அம் என்றால் 1000 பாட்டும் பாடவள் ஆசுக்கவி. ஆசுக்கவி என்றால் உடனே சொன்ன நிமிட அடுத்த நிமிடத்திலே பாடக்கூடிய வல்லமை படைத்த புலவர்கள் ஆசுக்கவி. அப்போ ஆசுக்கவி என்று புகழ்பெற்ற புலவர் யார்? காலமேக புலவர். இவரும் இருபொருள் அமைய பாடுவதில் பல்லவர் தான். இம் என்னும் சொல்றதுக்குள்ள 700 பாட்டு, அம் என்றால் 1000 பாட்டு பாடவள் ஆசுக்கவினா யாரு? காலமேக புலவர். இந்த இளஞ்சூரியர் முதுஞ்சூரியார் இரட்டையர்கள், கலம்பகம் பாடுவது அல்லவர்கள் இரட்டையர்கள், இளஞ்சூரியர் முதுஞ்சூரியர். அடுத்ததாக
தவறான கூற்றை தெரிவு செய் பாருங்க. மானிடருக்கு என்று பேச்சுப்படியில் வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆண்டாள். சுடி கொடுத்த சுடற்குடி என்றும் கோதை என்றும் அழைக்கப்படக்கூடிய ஆண்டாள் பெரியாளுடைய வளர்ப்பு மகள், வைணவம் தந்த செல்வி என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டாள். அடுத்து வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார்னா குலசேகர ஆழ்வார். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடிய புலவர் குலசேகர ஆழ்வார். இதுவும் சரியா தான் இருக்கு. நமக்கு என்ன கேட்கறோம், தவறானதான் கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே என்று பாடிய எச்சே கிருஷ்ணபிள்ளை கொடுத்துருக்காங்க. எச்சே கிருஷ்ணபிள்ளை கிடையாது, யாரு அப்படின்னா சீராப்புராணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல். அப்ப ஆசிரியர் யாரு, உமறு புலவர். உமறு புலவர் தான் இங்க வரணும், சீராப்புராணம் அப்படின்னு நூலா கொடுத்துருக்கலாம். அடுத்தது ஆதியும் அந்தமும் இல்லா அருபெருஞ்சோதி, ஓகேங்களா, அது யாரு, மாணிக்க வாசகரா? ஆமா, ஆதியும் அந்தமும் அருபெருஞ்சோதி மாணிக்கவாசகர். தனி பெருங்கருணை அருபெருஞ்சோதி அப்படின்னா வள்ளலார். ஆதியும் அந்தமும் அருபெருஞ்சோதி மாணிக்க வாசகர். அப்ப ஆப்ஷன் சி தான் தவறா, மீதி எல்லாமே சரியா இருக்கு, ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து பொறுத்துக, ஊ என்ற சொல்லுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா ஊன். அடுத்து ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் தலைவன். நோ துன்பம், துன்பு தே அப்படின்னா கடவுள். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியானது. ஊ அப்படின்னா ஊன், ஊன் என்பது கொழுப்பு இறைச்சியை குறிக்கொள்வது. இதே மூன்று சொல்லியின் ஊன் வந்தால் என்ன, அது உணவை குறிக்கக்கூடிய சொல். அடுத்ததாக பொறுத்துக, சிறப்பு பெயர்கள் அடைமொழி பெயர்கள் கேட்கிற. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம். குண்டலகசீன சொற்போர் காப்பியம், ஓகேங்களா. சிலப்பதிகாரம் நிறைய பேர்கள் இருக்கு. குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், பொதுமை காப்பியம், உரைநடை காப்பியம், உரைநடை பாட்டு, இதெல்லாம் சிலப்பதிகார பெயர்கள் தான். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். மணிமேகலை துறவு, துறவு வாழ்க்கை மேற்கொள்ள மணிமேகலை துறவுன்னு கூட சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம். மனநூல், முக்தி நூல், சீவக சிந்தாமணி, குண்டலகாட்சி சொற்போர் காப்பியம், ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்து சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர்? சரஸ்வதி என்ற சித்தர்கள் எந்ததை சொல்றாங்க அப்படின்னா வல்லாரக்கிரையை தான் சொல்றாங்க. வல்லாரக்கிரையை தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க, சரஸ்வதி என்று அழைக்கின்றனர். அடுத்து உரிய விடையை கண்டுபிடி. தமிழ் படித்தால் எது பெருகும்? தமிழ் படித்தால் அறம் பெருகும். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அதுதான் சரியானது. அடுத்து பொறுத்துக, கேம்பர் அப்படின்னா கற்பூரம். சேம்பர் கேம்பர் என்னது கற்பூரம், அங்கே இருக்கு, ஆப்ஷன் டி. ஷேட் அப்படின்னது சலசலப்பு. ஷாஸ் என்பது கலவரம். கனாட் என்பது பொய்க்கதை. அவை கேம்பர்னா கற்பூரம், அதை மட்டும் தெரிஞ்சா கூட நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், ஆப்ஷன் டி தான். அடுத்து நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமையப்பட்ட காப்பியம். முதல் முழுமையான ஒரு நாடக காப்பியம் என்னது, ஆப்ஷன் சி மனோன்மணியம், ஓகேங்களா, பே சுந்தரனுடைய படைப்பு. அடுத்ததாக மருகி. மருகி என்பது யாரை குறிக்கும்? மருகி என்பது மருமகளை குறிக்கக்கூடிய சொல். மருகி என்பது மருமகளை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து பாரதியாருடைய படைப்பில் இசையின் பெருமையை பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் குயில் பாட்டு. பாரதியார் படைப்பில் இசையின் பெருமையை பேசக்கூடியது குயில் பாட்டு. இது பாஞ்சாலி சபதம் பாரதியார் படைப்பு தான். பாப்பா பாட்டு கண்ணமையெல்லாம் பாரதிய படைப்புகள் தான். இசையின் பெருமையை சொல்லக்கூடியது குயில் பாட்டு. பெண்ணுரிமை காப்பியம் என்று அழைக்கக்கூடியது பாஞ்சாலி சபதம். பெண்ணுரிமை காப்பியம் எது, பாஞ்சாலி சபதம். அடுத்து புது நெறிகண்ட புலவர். புரட்சி துறவி என்றும் புது நெறிகண்ட புலவர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார், அல்லது ராமலிங்க வள்ளலார். புது நெறிகண்ட புலவர் இறைவனை ஜோதி வடிவில் காணலாம் என்று கூறியவர். அடுத்து பாடல் வரிகளை பொறுத்து கூறாங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு முறியற் பிறருக்கு. அன்பு ஏனும் ஆர்வமுடைமை அன்பின் வழியது உயர்நிலை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது, ஓகேங்களா. அடுத்ததாக கம்ப நாடகத்தினுடைய யாப்பு வண்ணனுடைய எண்ணிக்கை எவ்வளோங்க? கம்ப நாடகத்தினுடைய யாப்பு வண்ணனுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 96. கம்ப நாடகத்தினுடைய யாப்பு வண்ணனு எண்ணிக்கை எவ்வளவு, 96, ஓகேங்களா. அடுத்து பண்ணோடு தமிழ் ஒப்பாய். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கக்கூடிய பாடல் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா தேவாரம். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது, தேவாரம். முதல் 7 சைவ சமய திருமுறைகள் தேவாரம், ஓகே. பொருந்தாத தொடரை கண்டுபிடி பார்க்கலாம். அடக்கம் அமரல் உய்க்கும் அடங்காமை ஆறில் உய்த்துவிடும், இது திருக்குறள். கற்க கசடர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இதுவும் திருக்குறள்.
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் இல்லாத மூணு திருக்குறள். அப்போ பொருந்தாதது ஒன்று தான் இருக்கு, மூணுது பொருந்தது வந்துடுச்சா? யாது முறை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரவாரா. இது எதுக்குள்ளே இருக்குது? கனியின் பூங்குன்றா பாடிய புறநானூறு பாடல் இது. அப்போ அதுதான் பொருந்தாதது. யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறேன், தேரா மன்னா செப்புவது உடையின், அதாவது ஆராய்ந்து நீதி வழங்காத பாண்டிய மன்னனே நான் கூறுவதை கீழ் அப்படின்னு சொல்லி யாரு சிலப்பதிகாரத்தில் வழக்குறை காத்திட்டு வரக்கூடிய கண்ணையினுடைய அந்த உரை. அப்போ தேரா மன்னா செப்புவது உடைய தீயும் கொல்லா தீவினை ஆட்டியன், இது யார் சொல்றா? ஆதிரை. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆக்கியவர் யாரு? மணிமேகலை. சரி, ஆப்ஷன் ஏ. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆக்கியவர் யாரு? மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் யாரு? கோவலன். சீரடி சிலம்பு கொண்டு போனான் மாய் போய் மாறி வருவன் யாரு? கோவலன் தான். உங்களை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆக்கியவர் யாரு? மணிமேகலை. ஓகேங்களா? அப்போ விடை என்னது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அடுத்து 63 தனியடியார்கள் வரலாற்றை கூறும் நூல் எது? பெரிய புராணம். 63 தனியடியார்கள், 63 நாயன்மார், 9 தொகையடிகள், மொத்தம் 72 சிவனடியார்களை பற்றி கூறக்கூடிய நூல் பெரிய புராணம் தான். ஓகே, பெரிய புராணம் எப்படி பாடப்படுது? சுந்தரோட திருத்தொண்ட தொகை, நம்பியன் நம்பியோட திருத்தொண்ட திருவந்தாதி, இந்த நூலை அடிப்படையாக வைத்து பாடக்கூடியதான் பெரிய புராணம். அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றாரே கற்றாரே காமுறுவர் அப்படின்றது, பாம்பு அறியும் பாம்பின் கால், பாம்பு அறியும் பாம்பின் காலம் தான் சரியானது. கற்றாரை கற்றாரை காமுறுவர், ஞாயிறை கைமறப்பார் இல் அப்படிங்கிறது, எவ்வளோ உயரத்தில் போனாலும் அதை யாரும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சூரியனை கையை மறை சூரியன் கையை வச்சு மறைக்க முடியாது, முடியாது. அப்போ இதுக்கு கற்றாரே கற்றோரே காமுறுவர் என்பது பாம்பு அறியும் பாம்பின் காலம் சரி. அடுத்து செலுங்கனி தீஞ்சுவை பிரித்தெழுது எப்படி வரும்? செழுமை கனி தேம் சுவை, ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? முடியினன் என்ற சொல்லுக்கு ஏற்றது முடிகினன், முடிக்கினான், முடிகினன் அது செலுத்தினான். நமக்கு என்ன கேட்குறாங்க? முடிகினன்னா செலுத்தினான். நமக்கு கேட்கறது எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல் என்னது? செலுத்தினானுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் நிறுத்தினான். டைரெக்டாக கேட்கல, அவங்க தெளிவாக முடிகினன் அப்படின்னா இல்லை முடிக்கினான், எல்லாம் ஒன்று தான். அதுக்கான அறிஞ்சொற் பொருள் செலுத்தினான். அப்போ எதிர்ச்சொல் நிறுத்தினான். அப்போ நம்மளால் பார்த்து செலுத்தினான் போட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குற? எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ நிறுத்தினான் தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து வையகம் எல்லாம் மெமதன் எழுதுமை, வையகம் எல்லாம் மெமதன் எழுதுமை என்று புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் தான்? பாண்டிய மன்னன் தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, இந்த முன்னிலை பெயர்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் பொழுது எப்படி புணருது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக இதில் சரியானதான் கேட்டிருக்காங்க, நீ கூட்டல் ஐ. இந்த நீ கூட்டல் ஐ எப்படி வரும்? நின்னை, நீ கூட்டல் ஐ எப்படி வருது? நின்னை அப்படின்னு வருது. இது சரியா? கண்டிப்பாக சரிதான். அடுத்து நீ கூட்டல் அது நீனது, சரிதான். அடுத்து நீ கூட்டல் ஆ பாருங்க, நீயால் கொடுத்துருக்காங்க, நீயால் வராது. என்ன வரும் பார்த்தீங்கன்னா? நின்னால் அப்படின்னு தான் வரும். அதே போல் நீ கூட்டல் கூ என்ன வரும்? நினக்கு அப்படின்னு தான் வரும். அப்போ இங்கே கொடுக்கப்படியது சரியாக இருக்கு, ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரியாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. இப்போ நீ கூட்டாலாம் நின்னால் வரணும், நீ கூட்டல் கூ நினக்கும் தான் வரணும். அப்போ ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரியாக இருக்கு. அடுத்து ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருள், கொக்கொக்க கூம்பு பருவத்து. கொக்கொக்க கூம்பு பருவத்து என்னது? காத்திருத்தல். ஆப்ஷன் ஏ தான் சரி. பருவத்துக்காக காத்திருத்தல் ஆப்ஷன் ஏ. சினைப்பெயரை கண்டுபிடி, பெயர் சொல்லின் வகை தான். அதில் சினைப்பெயர் எதுவும் கேட்குறாங்க. ஊரன் அப்படின்னா ஒரு இடப்பெயர், வரியன்னா ஒரு வரியன், பண் கடையன். ஊரன் சினைன்னு நம்ம கேட்குறோம், சினைனது உறுப்புகளை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன ஒரு மூக்கன், அதனால் மூக்கு என்பது குறுக்கியது. அப்போ என்னது? மூக்கன் என்பது சினைப்பெயர். அடுத்து மனக்குகை, குகை மனம் அப்படின்னா குகை போன்ற மனம் அப்படின்னா ஊமை தொகை சொல்லலாம். அது அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க, மனக்குகை மனமாகிய குகை, இதுவே அதுவாக அதுவே இதுவாக இருப்பது. அது என்ன? அது உருவகம். ஆப்ஷன் சி உருவகம். அடுத்து இலக்கண குறிப்பு, உளமனைய தன்னலை தாய் உருவேனில் பரிவகற்று உருவேனில் இலக்கணம் தெரிந்தது. உருவேனில் வேனில் அப்படிங்கிறது உருவேனில் மிகுதிப்படுத்தி சொல்கிறாங்க அந்த வேனில். அப்போ உருவேனில் என்னது? சால தவன் அணி உருக்கடி, இது போல் சொற்கள் தொடர்ந்து சொற்கள் வருவது உரிச்சொல் தொடர்தான். அடுத்து கீழ்கண் தொடர்கள் எத்தொடர் சரியானது பாருங்க, சன்மார்க்க கவி யாரு? ராமலிங்க அடிகளார், ராமலிங்கலாம். இது சரியானது தான். சிலம்பு செல்வர் இளங்கோவடியெல்லாம் கிடையாது. சிலம்பு செல்வர் யாரு? மாப்போ சி, மாப்போ சிவஞானம், மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் மாப்போ சி. இசைக்குயில் சரோஜி நாயுடா கிடையாது. இசைக்குயில் யாரு? எம் எஸ் சுப்புலட்சுமி, மதுரை சமூக வடிவு சுப்புலட்சுமி. அது எம் எஸ் சுப்புலட்சுமி நேரு கூட பாராட்டு, இசை பேரரசு என்று பாராட்டு
எம்எஸ் சுப்பிரமணியம். கவிக்கு முடியாதுன்னா கவிக்கு யார், அப்துல் ரஹ்மான். அப்போ இதெல்லாம் பொருந்தாத இணையாக இருக்குது. செல்வன் மாப்போசி, இசைக்குயில் எம்எஸ் சுப்பலட்சுமி, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரோஜினி நாயுடு யாருன்னா இந்தியாவில் நைட்டிங்கல் என்று அழைக்கப்படுகிறனா சரோஜினி நாயுடு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ ஒன்றே ஒன்று தான் சரியான ஆப்ஷன், ஏன் மட்டும்தான். சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார், சன்மார்க்க கவி புரட்சி துறவி புதுநெறி கண்டபுலவர், இதெல்லாம் யார், ராமலிங்க அடிகளார் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, இதோட பிடிஎஃப் லிங்க்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் ஐஎஸ் ஆர் சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.